எனக்கு அன்பானவர்களே, ஆதியாகமம் 47 அதிகாரம் 27 வசனத்தை வாசித்து பாருங்கள். இஸ்ரவேலர் எகிப்து தேசத்தில் உள்ள கோசேன் நாட்டிலே குடியிருந்தார்கள். அங்கே நிலங்களை கையாட்சி செய்து மிகவும் பழுகி பெருகினார்கள். மிகவும் பழுகி பெருகினார்கள். எப்போ ஒரு பெருக்கம் வரும்? வேதம் சொல்லுகிறது அவர்கள் கையாட்சி செய்தபோது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கையாட்சி என்று சொன்னால் உரிமையாக்கின போது, தங்களுக்கு சொந்தம் கொண்டாடின போது, அப்பொழுது அவர்கள் மிகவும் பழுகி பெருகினார்கள் என்று போடப்பட்டிருக்கிறது. நம்ம எப்போ சொந்தமாக்குகிறோம், உரிமையாக்குகிறோமோ, இந்த தேசத்தில் தேவ ஜனங்கள் பெருகணுமா, இந்த தேசத்தின் மீது நமக்கு ஒரு உரிமை வேணும், ஒரு உரிமையாக்குகணும். இந்த சுதந்திர தின நாட்களில் நம்ம இந்த தேசத்தின் மீது உரிமை கொள்ளும், இந்தியா என் தேசம் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு இருக்கணும். இந்த தேசத்தில் உள்ள மக்கள் என் மக்கள், இந்த தேசத்துக்காக ஜெபிப்பேன், இது என் தேசம் அப்படிங்கிற ஒரு பற்று நமக்கு இருக்கும்போது, சொந்தமாக்கும்போது தான் தேவ ஜனங்கள் பெருகினார்கள் என்று போடப்பட்டிருக்கிறது. நாமும் இந்த உலகத்தில், இந்த உலகம் ஒரு எகிப்தை போல தான், நம்ம பரம காணானுக்கு பிரயாணப்படுறோம். அப்போது நம்ம இங்கே பெருகணும்னா தேவ ஜனங்கள் உரிமையாக்கணும். நம்ம எங்கேயோ இருக்கிறோம், ஏதோ ஒரு தேசத்தில் இருக்கிறோன்னு சொல்லி டிட்டாச்சு அட்டாச்சாக தேசத்தில் வாழக்கூடாது. எனக்கு என்னன்னு இருக்கக்கூடாது. நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும். ஜனங்களுக்காக ஜெபிக்கிறதுல, ஜனங்களுக்காக உத்தரவாதம் எடுத்து ஜெபிக்கிறதுல, நம்ம எப்பொழுது நம்ம ஜெபிக்க அந்த உத்தரவாதத்துக்கு போகிறோமோ, அந்த உரிமையாக்குறோமோ, அப்பொழுது பெருக்கம் வரும். ஏன் இன்னும் பெருகல நம்ம? அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, உத்தரவாதம், உரிமை எடுப்போம், அப்போ தான் பெருக்க வரும். இல்லைன்னா மாறணும், நம்ம ஜீவியை மாறணும், நம்ம ஜபம் மாறணும், நம்முடைய ஆட்டிடியூட் மாறணும். மாற அர்ப்பணிப்போமா? இந்த சுதந்திர தின நாட்களில் ஆண்டவரே, நாங்கள் எங்கள் இந்தியாவுக்காக ஜெபிப்போம், இந்தியாவை நேசிக்கிறோம், இந்தியாவுக்காக நாங்கள் உரிமை கொண்டாடுவோம் என்கிற எண்ணம் வரட்டும். தகப்பனே, எங்கள் தேசம் இந்திய தேசத்தில் ஆண்டவரே, நீ வைத்திருக்கிற எல்லா ஜனங்களுக்காக ஸ்தோத்திரம். இது என் தேசம், என் மக்கள் என்கிற அந்த உரிமையை நாங்கள் எடுத்து ஜெபிப்போமானால் இந்த தேசத்தில் பெருக்கம் வரும். ஆண்டவரே, ஆண்டவரே, நாங்கள் பெருக வேண்டுமானால் உரிமையாக்கி ஜெபிக்கிற அந்த உத்தரவாதத்தை நாங்கள் எடுக்க அர்ப்பணிக்கிறோம். சில காலங்கள், சில நாட்கள் ஆண்டவரே, நாங்கள் ஏனோ தானமோ இந்தியாவுக்காக ஜெபிக்காமல், ஜனங்களுக்காக ஜெபிக்காமல், நடக்கிற காரியங்களுக்காக ஜெபிக்காமல் இருந்திருப்போமானால் எங்களை மன்னி மாற ஒப்பு கொடுக்கும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல அருமை பிதாவே. ஆமேன், ஆமேன்.